எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். 2021 ஜென்ம ஜென்மதிக்கு மறக்கவே முடியாது. 2022க்காக வெயிட்டிங் பார்க்கலாம். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனா ஜாலி பண்ண வேண்டியதா. 21 சிங்கிள் 22 காலேஜ் போற காலேஜ்ல போனா எக்ஸாம் எக்ஸாம் நம்மளே தான் படிச்சு எழுத மாட்டேங்குது. எக்ஸாம்ஸ்லாம் 12th எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எக்ஸாம் நடக்கவே இல்ல. என் பாஸ்ட் லைஃப் ஒன் இருக்கு. அது அவன வேணா நான் மிஸ் பண்றேன். எதிர்பார்ப்பும் நம்பிக்கையோட தான் இருக்கிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கே எனக்கு தயக்கமா இருக்குது. இருந்தாலும் சொல்றேன், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவசியம் இல்ல. அது என்னை மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே அலக்கழிச்சிருச்சு. 2021 வந்து நான் நினச்சி எதுவுமே நடக்கல. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 21 வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. 2022க்காக வெயிட்டிங் பார்க்கலாம். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனால் ஜாலி பண்ண வேண்டியதான். எது எடுத்தாலும் விலை ஓவர். கேஸு பெட்ரோலு எல்லாமே விலை ஓவர். நாங்கள் போய் ஆட்டோவில் ஒரு 10 ரூபா சேர்த்து கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். 21 வரைக்கும் சிங்கிளாகவே இருந்தாச்சு. பேசிக்கலி 90s கிட்ல அப்புறம் என்ன பண்ணுறது. 22 கம்மிட் ஆயிடுவோங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். காலேஜ் போகிறேன். காலேஜில் போனால் எக்ஸாமு எக்ஸாம் நம்மளே தான் படித்து எழுத மாட்டேங்குது. நிறையா என் லைஃப்பில் நடக்கக்கூடாது நிறையா நடந்துருச்சு. 22 ஆச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 22 ஆன்லைன் எக்ஸாம் வச்சா நல்லா இருக்கும். 22 வந்து இந்த இது மறுபடியும் பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டிய ஜனங்களோட கடமை. ஓமைக்ரான்லாம் வரவங்க பார்த்துக்க வேண்டிய ஜனங்களோட கடமை தான். சர்க்கார் ஓரளவுக்கு தான் ஒத்துழைக்க முடியும். எக்ஸாம்ஸ்லாம் 12th எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எக்ஸாம் நடக்கவே இல்லை. அதனால் மார்க் கொஞ்சம் லோ ஆகிடுச்சு. காலேஜும் நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல. பேசிக்காக உங்களுக்கு சொல்லணும்னா சொல்கிறதோட ஒரு பிக்சர் காட்டுறேன், அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். 21 சிங்கிள் 22 நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படியே வாழ்க்கை ஓட்டுறோம், போட்டி தான் ஆகணும். என் பாஸ்ட் லைஃப் ஒன்று இருக்குது, அது அவனை வேணால் நான் மிஸ் பண்ணுறேன். ஆ கண்டிப்பாக 21 மிஸ் பண்ணதுன்னு சொல்கிறதுனா நிறையா கூட்டத்தோடு போகிற அந்த ஃபங்க்ஷன்ஸு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. 100 to 200 மெம்பர்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய மெம்பர்ஸ் இப்போ இது பண்ணுற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸு எல்லாம் நல்லது கெட்டது கோயில் சுற்றுலாத்தலங்கள் தேட்டர்ஸை பார்ஷியலாக ஓப்பன் பண்ணாங்க 6 மந்த்ஸ் நடுவில். இப்போ எல்லாம் கொஞ்சம் ரிசம்ஷன் ஆகிருக்கு. ஃபுல் ப்ளோவோட எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபுல் கெப்பாசிட்டியோட ரிசம்ஷன் ஆகணும். 22 அப்போ தான் ஃபுல் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2022 இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்டோக்கார நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக போயிடும். கோபியில் வேறு வேறு வண்டிகளெல்லாம் விட்றாங்களாம்மா என்னென்னு தெரில. ஹோலா ஆட்டோவெல்லாம் விட்றாங்களாம்மா என்னென்னு தெரில. எங்கே போய் எங்கே நிற்கிறதுனே தெரில. இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கணும், நல்ல ஒரு முடிவை கொண்டாடணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எங்கள் நிலைமையில என்ன நினைக்கிறேன் நினைக்கல, நினச்சி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 21 வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியாமல் சொந்தக்காரெல்லாம் நிறையா அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த காலத்தினுடைய அருமை கருதி அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டோம். 22 அதெல்லாம் நம்மளே கட்டுப்படுத்திட்டால் அந்த நிலைமை வழி மழாமல் பார்த்துக்கலாம். இது எதுவுமே நடக்கலை, எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே நடக்கலை எனக்கு. எல்லாம் மொக்கே டல்லாக போச்சு. ஆனால் 22 அப்படி இருக்கக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் செம் காலேஜ் முடிக்க போகிறேன். முடித்த உடனே நல்லா ஜாப் எனக்கு அமையணும், நல்லா சேலரி எனக்கு கிடைக்கணும். அப்போ கேட்டதாக நான் லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ லாக்டவுன்னால் இப்போ என்னோட காலேஜ் லைஃபே வேஸ்ட்டாக போச்சு. அதனால் நான் கொஞ்சம் வசதாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட ஜாலியாக இருக்கும்போது அது நல்லா தான் போகுது. 2022 இன்னும் நல்லா போகணும்னு ஆசைப்பட்றேன். 22 எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், அவங்க கூட நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 22 ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டு எப்படின்னு ஆஃப்லைன் நிற்கிறாங்க.
ஆன்லைன் எக்ஸாம் தானே வேணும். வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம். வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம். வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம். கோவி பஸ்ல தீய குளிப்பானதுக்காக. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றக்கே எனக்கு தயக்கமா இருக்குது. இருந்தாலும் சொல்றேன், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். 22 நல்லா சந்தோஷமா எல்லாம் கொண்டாடுங்க. அதுக்கு வேக்சினேஷன் வில் ப்ளே எ கிரேட்டர் ரோல். அதை எல்லாருமே போகணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வெல்கம் 22. பாய் பாய் 21. வெல்கம் 22. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2021 எப்படி போச்சுன்னு தெரியல. 2022 நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.